இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி, ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க. அண்ணனுக்கு மேரேஜ் ஆகி சென்னைக்கு வேலைக்கு ஃபேமிலியோட போயிட்டான். இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா தம்பி ஒரு இன்டர்வியூக்காண்டி சென்னைக்கு வரா. இன்டர்வியூல அட்டன் பண்ணி முடிச்சுட்டு சரி நம்ம அண்ணனையும் அண்ணியையும் பார்த்துட்டு ஊருக்கு போகலன்னு சொல்லிட்டு அண்ணன் வீட்டுக்கு போகிறான். அண்ணன் வீட்டுக்கு போனோடனே அண்ணன் தம்பி வந்த சந்தோஷத்துல உடனே வந்து விரும்புக்கு தடப்பட்டதான் ரெடி பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணுறான். உடனே போய் தன் மனைவிட்ட கேட்டோடனே மனைவி சொல்லிட்டா எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் எந்த வேலையும் பார்க்க முடியாது, நீங்கள் அவனுக்கு பிரிட்ஜில் பழைய சோறும் பச்சை மிளகாவும் இருக்கு அதை எடுத்து கொடுங்க, அதை சாப்பிட்டுட்டு ஊருக்கு போகணும்னு வந்து சொல்லிட்டான். உடனே அண்ணன் வந்து சரி நான் என் தம்பிக்கு வெளியே வாங்கி கொடுத்துட்டு ஊருக்கு பஸ் ஏற்றி விட்றேன்னு சொன்னதுக்கு வேண்டாம் வேண்டாம் இந்த மாதம் வந்து பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்கு, நீங்கள் வெளியெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா செலவாயிடும், ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சிலையும் பச்சை மிளகாயும் சாப்பிட சொல்லி அவன் ஊர் அனுப்புன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக பேசிட்டான். உடனே என் ஹஸ்பண்டும் தம்பிக்கு பழைய சோறும் பச்சை மிளகாயும் கொடுத்து பஸ் ஏற்றி ஊருக்கு அனுப்பிட்டான் ரொம்ப வருத்தத்தோட. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு மனைவியோட தம்பி வந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த தம்பிக்கு மனைவி உடனே தன்னுடைய ஹஸ்பண்டெல்லாம் கூப்பிட்டு தட புடலாக விருந்து ரெடி பண்ணி சாப்பிட வச்சு ஊருக்கு அனுப்பி வைக்கிறான். உடனே ஹஸ்பண்ட் வந்து கேட்குறான், என் தம்பி வந்தபோது வெறும் பழைய சோறும் பச்சை மிளகாயும் கொடுத்தியே, உன் தம்பி வந்தபோது நீ தடப்படலாம் விருந்து ரெடி பண்ணுறியா, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீ வந்து ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சு தானே பார்க்குற அப்படின்னு சொல்கிறான். இதுதான் இந்த பழமொழிக்கான விளக்கம். இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.